சிம்கோ ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர், ஆஃபீஸர்ஸ் போன்ற பணிகளுக்கு வந்து எழுத்து தேர்வு ஜூலை 28 அப்படின்னு அபிஷியலாக சைட்லேயே அவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்க, அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ கான்டிகேட் வந்து ரிலீஸ் 1ஆம் தேதி தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து கான்டிகேட்டும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த காணொலியும் கூட. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலூர் கேண்டிடேட்ஸ் 4-5 பேர்ட்டு வந்து கேட்கும்போது அவங்களுக்கு கான்டிகேட் வந்துருதா சொன்னாங்க. ஸோ நம்ம அஸ்பிரன்ஸ் வந்து ஓகே பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நான் உங்கள்கிட்ட என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணிட்டுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 24 டேஸ் இருக்குது. கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் கூட நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண வாய்ப்பு நிறையா இருக்குது. சிம்கோ பொறுத்த வரைக்கும் அது வந்து பெர்மனன்ட் ஜாப்புங்க, ஆனால் வந்து பியூர் கவர்மெண்ட் கிடையாது. இது ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அண்டர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரைகிற ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, சரிங்களா? ஸோ இதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் நுழைவு சீட்டு ஏதேனும் திருத்தம் இருந்தால் தலைமை அலுவலகத்தில் தெரிவித்து தேர்வு தேதிக்கு முன்னதாக நுழைவுச் சீட்டு திருத்தம் செய்து கொள்ளவும். விண்ணப்பதாரர்கள் தேர்வு தொடங்குவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பு தேர்வு அறைக்குள் வர வேண்டும். இந்நிலையில் அவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தேர்வு எழுத வருபவர் நுழைவுச் சீட்டு மட்டும் ஏதேனும் ஒரு அடையாளச் சான்று, ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், வாக்காளர் அடையாளத்தை கட்டாயம் தவறாமல் கொண்டு வர வேண்டும். இந்நிலையில் அந்த நம்பர் தேர்வு எழுத அனுமதிக்க மாட்டார். அப்போ வந்து நீங்கள் வந்து ஓட்டர் ஐடியோ, ஆதார் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ ஒரிஜினல் வந்து கொண்டு போகணும், சரிங்களா? தேர்வு எழுவுகள் நீல அல்லது கருப்பு நிற பந்து முனை பேனாவே கொண்டு வர வேண்டும். ஸோ பிளாக் அல்லது ப்ளூ பால் பாயிண்ட் பென் வந்து கொண்டு போகணும் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு மின்னணு சாதனங்கள், கால்குலேட்டர், டிஜிட்டல் வாட்ச், பெல்ட், மொபைல் ஃபோன் போன்றவை தேர்வு அறைக்குள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை. எந்த ஒரு விலை மதிப்பிக்க பொருட்களை தேர்வு மையத்தில் கொண்டு வர வேண்டாம். தவறினால் நிர்வாகமோ அல்லது தேர்வு மையமோ பொறுப்பல்ல. தேர்வில் முறைகேடு செய்தார் என்று கண்டறியப்பட்டால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். மேலும் 3 ஆண்டுகள் தேர்வு எழுத தடை விதிக்கப்படுவார்கள். அறை கண்காணிப்புகளுடன் அனுமதியின்றி தேர்வு அறையின் உள்ளே அல்லது வெளியே வேறு எந்த நபருடன் பேசுவதை கண்டால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். விடைத்தாள்கள் அறையை விட்டு வெளியேறதுக்கு முன்பு அறை கண்காணிப்பில் ஒப்படைக்க வேண்டும். மேலும் சரியாக பூர்த்தி செய்யப்பட்ட விடைத்தாள்கள் மதிப்பிடப்படாது. தேர்வில் கலந்து கொள்வதற்கு எந்தவித பயணப்படி வழங்கப்பட மாட்டாது. இது வந்து உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டை வந்து நீங்கள் அங்கே சரண்டர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குங்க, சரிங்களா? ஸோ இதுதான் அவங்க ப்ரொசீஜராக வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு அதாவது எல்லாத்துக்குமே கால்டிக்கிட்டு வர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வராதவங்களுக்கு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்கும் கால்டிக்கிட்டு வந்திருக்கு. இப்போ வேலூர் கேண்டிடேட் சொல்லியிருக்காங்க, அதே போல் மற்ற ஊர்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் சீக்கிரம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது கால்டிக்கெட் ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கமலில் தெரியுங்க வந்துருச்சுட்டு. ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எதுவும் தேவைப்படுது, இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலன்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு நம்ம பெஸ்ட்டாக ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க வந்து வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்ஸ்அப் சேட் பண்ணிக்கலாம்.